வழி தமிழ் கல்வி வகுப்புகள் வருகின்ற 28/1/2021 தைப்பூச நாளன்று ஆரம்பமாக உள்ளன. உங்கள் மழலைகளையும் நீங்கள் இந்த இணைய வழி தமிழ் வகுப்புகளில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 0031638456229 மற்றும் 0031638052 என்ற அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி. உள்ளாந்து தமிழன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். உள்ளாந்து தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராசா சிவபாலசிங்கம். இன்று ஜனவரி 25/2021 திங்கட்கிழமை. தை 12 சார்வரி பரிசம். உலகம் எங்கும் மக்களை பயமுறுத்தும் கொடிய நோய் நீங்கிவிடவும் உலக நலன் வேண்டியும் முருகப்பெருமானுக்கு கந்த தைப்பூச திருநாளில் தரணியங்கும் திருப்புகழ் பாராயணம் நடைபெறுகின்றது. 28/1/2021 வியாழக்கிழமை அன்று நெதர்லாந்து நாட்டின் லிம்பர்க் முருகன் ஆலயத்திலும் நண்பகல் 12 மணியில் இருந்து பிற்பகல் 4 மணி வரை கந்த பெருமானை சிந்தையில் கொண்டு சந்தக்கவி பாடிய அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாராயணம் நடைபெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் தொலைபேசி இலக்கம் 0455545950 கஃபிதாரியா டொட் மோர்கன் இன் கூன்ஸ்ப்ரோக் தொலைபேசி இலக்கம் 0455511-5560. இலங்கை செய்திகள். கொரோனா தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கும் உரியவர்களுக்கும் வழங்குவதற்குமான சகல ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பில் இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பில் விளக்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் பேசியதாவது, தடுப்பூசிகளை வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாய் உள்ளன, அத்தோடு ஒத்திகைகளும் நிறைவடைந்துள்ளன. எனவே தடுப்பூசி நாட்டை வந்தடைந்ததன் மறுநாளிலிருந்து அதனை வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பமாகிவிடும். தடுப்பூசியை முதற்கட்டமாக யாருக்கு வழங்குவது, அடுத்த கட்டமாக யாருக்கு வழங்குவது என்பவற்றுக்கான ஒழுங்குபடுத்தல் செய்யப்பட்டுள்ளன. பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு தடுப்பூசிகள் வந்தடைந்த பின்னர் அதனை களஞ்சியப்படுத்துவதற்கும் எடுத்துச் செல்வதற்குமான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கான ஒத்திகைகளும் இராணுவத்தின் பங்கேற்புடன் நடைபெற்றன. பிரதானமாக கொழும்பில் அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கும் ஏனைய பகுதிகளும் எடுத்துச் செல்லும் போது அங்கு களஞ்சியப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. தடுப்பு ஊசிகளை களஞ்சியப்படுத்துவதற்கு ஏதுவான இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறான இடங்களுக்கு தேவையானோர் வரவழைக்கப்பட்டு அவ்விடங்களிலேயே தடுப்பூசி ஏற்றப்படும். மாறாக ஒவ்வொரு இடங்களிலும் எடுத்துச் சென்று தடுப்பூசி வழங்கப்பட மாட்டாது என்றார். இலங்கையில் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டர்நாயக்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமே கொரோனா தொற்றுக்குள்ளான எம்பிக்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தயாசிரி ஜெயசேகரா, ரஹி ஹக்கீம் மற்றும் வாசுதேவ நாணயக்காரா ஆகியோர் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி, ராஜாங்க அமைச்சர் பிஎல் நிசாந்தா ஆகியோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். உள்ளாந்து தமிழின் உலக செய்திகளுக்காக பிரான்சிலிருந்து சிவானந்தம் கிருஷ்ணசுரோபி. பிரான்சில் கொரோனாவால் அதிக மரணங்களை கொண்ட மாகாணம் இல் டு ஃபிரான்ஸ். பிரான்சில் கொரோனாவால் அதிக மரணங்கள் பதிவாகிய மாகாணங்களில் இல் டு ஃபிரான்ஸ் முதலிடத்தில் உள்ளது.
ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாகிய பிரான்ஸ் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமாக பரவி வருகின்றது. தற்பொழுது வரை அங்கு 72,000 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது பிரான்சில் இருக்கும் மாகாணங்களில் இல் டு பிரான்ஸ் மாகாணத்தில் அதிக மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. இங்கு 12,990 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக 7,661 பேர் ரோன் அல்ப்ஸ் மாகாணத்தில் உயிரிழந்துள்ளனர். அதே சமயம் இல் டு பிரான்சுக்குள் 6.4% கொரோனாவால் தொற்று பரவி வருகின்றது. மேலும் பிரித்தானியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பிரான்சில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் முக்கிய நகரங்களில் போராட்டம். ரஷ்ய அதிபர் புட்டினையும் அவருடைய அரசியல் ஊழலையும் கடுமையாக விமர்சித்து வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவென்னி. ரஷ்ய அதிபர் தேர்தலின் போதும் தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட அலெக்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் பரவலான வரவேற்பு இருந்தது. ஆனால் புதிய அரசு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை தேர்தலில் போட்டியிடாமல் செய்தது. இருப்பினும் அலெக்சி தொடர்ந்தும் பொதுவழியில் புதின் அரசை விமர்சித்து வந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் டாம்ஸ் நகரிலிருந்து மாஸ்கோவிற்கு விமானத்தில் செல்லும் போது அலெக்சி மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவர் ஜெர்மனியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அலெக்சி விசம் வைக்கப்பட்டதை ஜெர்மன் அரசு சமீபத்தில் உறுதிப்படுத்தியது. இது தொடர்பாக ரஷ்ய அரசு மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அதனை ரஷ்ய அரசு மறுத்தது. ஜெர்மனியில் சிகிச்சை பெற்று வந்த அலெக்சி குணமடைந்து தொடர்ந்து அங்கேயே ஓய்வெடுத்தார். தொடர்ந்து கடந்த வாரம் ரஷ்யா திரும்பிய அலெக்சி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அலெக்சியை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ரஷ்யாவின் பல இடங்களில் போராட்டம் பிடித்தது. மாஸ்கோ உள்ளிட்ட அந்நாட்டின் பல இடங்களில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நடந்த போராட்டத்தில் 10,000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஒரு சில இடங்களில் போராட்டத்தில் வன்முறையும் வெடித்தது. இதனால் போலீசார் போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டதாக அலெக்சியின் மனைவி உட்பட 3,000 பேர் கைது செய்யப்பட்டனர். அலெக்சியின் மனைவி மட்டும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அலெக்சி கைது செய்யப்பட்டதற்கு அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்டவை ரஷ்யாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 30,000 பொய்களை கூறிய ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று ஜோ பைடன் புதிய அதிபராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தன் பதவி காலத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து கூறியுள்ள தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து அமெரிக்க ஊடகங்கள் ஆய்வு செய்துள்ளன. அதன்படி 4 ஆண்டுகளில் மட்டும் அவர் 30,573 பொய் தகவல்களை தெரிவித்துள்ளார். அதிபராக இருந்த முதல் ஆண்டில் சராசரியாக 4 பொய் தகவல்களை கூறியுள்ளார். 2 ஆண்டில் அது 16 பொய் தகவல்களாக உயர்ந்தது. 3 ஆண்டில் 22 4 ஆண்டில் 39 உயர்ந்துள்ளது. நடந்த அதிபர் தேர்தலுக்கு பின் மட்டும் 800 பொய் தகவல்களை அவர் கூறியுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பல்வேறு உத்தரவுகளை அதிபராக சமீபத்தில் பதவியேற்றுள்ள ஜோ பைடனின் நிர்வாகம் ரத்து செய்து வருகின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக ட்ரம்பின் 2 சர்ச்சைக்குரிய உத்தரவுகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ட்ரம்பின் மற்றொரு உத்தரவை ரத்து செய்து ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வட்டார அளவில் உள்ள தகவல்கள் சேகரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இது தேர்தலின் போது தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதையடுத்து வட்டார அளவில் தகவல்களை தொகுக்க தடை விதித்து பைடன் உத்தரவிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836 குக்குல் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0902423446900, 0902423446904. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் ஜெர்மன் செய்திகளுக்காக ஜெர்மனியில் இருந்து நடராஜா பிரேம்குமார். நாளொன்றுக்கு 100,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படலாம்.
ஜெர்மன் வைரஸ் துணை நிபுணர் எச்சரிக்கை. கொரோனா கட்டுப்பாடுகள் சீக்கிரம் நீக்கப்படும் பட்சத்தில் நாளொன்றுக்கு 100,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படலாம் என ஜெர்மன் வைரஸ் துறை நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தடுப்பூசி போடும் திட்டம் இன்னமும் முடியாத நிலையில் அதற்குள் கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்படுமானால் ஜெர்மனியில் நாளொன்றுக்கு 100,000 பேருக்கு கொரோனா தொற்று உருவாகலாம் என பெர்லின் சாலிட்ட மருத்துவமனையின் தலைமை வைரஸ் துறை நிபுணரான கிறிஸ்டியான் டோஸ்டன் எச்சரித்துள்ளார். இந்த கொரோனா எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது என்று கூறியுள்ள டோஸ்டன் அதற்குள் அவசரப்பட்டு கட்டுப்பாடுகளை நீக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இப்போது கொரோனா தொற்றுவோரின் எண்ணிக்கையை போதுமான அளவு கட்டுப்படுத்தவில்லை என்றால் இளவேனிற் காலம் மற்றும் கோடை காலத்தில் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றார் அவர். முதியோர்கள் மற்றும் எளிதில் நோய் தொற்றும் அபாயத்தில் இருப்போருக்கு தடுப்பூசி போட்டு முடிந்திருக்கும் நேரத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர பெரும் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான மற்றும் சட்ட ரீதியான அழுத்தம் உருவாகியிருக்கும். ஆனால் அப்படி நடந்தால் குறுகிய நேரத்தில் அதிகமானோர் தொற்றுக்கு ஆளாகுவார்கள். அந்த நேரத்தில் நம் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை 20,000 அல்லது 30,000 இருக்காது என்று கூறும் அவர் நாளொன்றுக்கு கொரோனா தொற்றுக்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை 100,000 இருக்கும் என எச்சரிக்கின்றார். நன்றி, வணக்கம். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகைப் பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஸ்டார்ட் 4A 6137 சிட்டார் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 04645151691. கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.